இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் நடித்த முதல் திரைப்படத்திலேயே மிகப்பெரிய கதாநாயகி என்கிற பெயரை சம்பாதிச்சவங்க தான் அமலாப்பல். இவங்க கேரளாவை பொறுமிகமாக கொண்டிருந்தாலும் தமிழில் முதன் முதல்ல சிந்து சமவெளி என்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாயிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து சந்திச்சிருந்தது. அதாவது ஒரு நடிகை என்பவள் வந்து தன்னுடைய கணவனுக்கு வந்து உண்மையாக இருக்கின்ற ஒரு கதாபாத்திரமோ அல்லது உண்மையாக இல்லாத சில கதாபாத்திரமோ வந்து பொருந்திருக்கணும். ஆனால் அமலாப்பாலோடைய நடிப்பு திறனானது அந்த திரைப்படத்தில் வந்து மாமனாரை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த திரைப்படத்துடைய கதைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அமலாப்பாலோடைய நடிப்பு திறன் வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து முழுமையாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் இருக்கின்ற நெட்டிசன்கள் அமலாப்பாலுக்கு எதிராக வந்து கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அமலாப்பாலோடைய அந்த நடிப்பு திறனை திரையுலகத்தை சேர்ந்த பிரபலங்கள் நிறைய பேர் ஆதரிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு நடிகை எந்த மாதிரியான கதாபாத்திரம் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் கொடுத்திருந்தாலும் அதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு பிறகு வந்து அந்த நடிப்பு திறனை வந்து வெளிப்படுத்தணும். அமலாப்பால் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து சரியான நடிப்பு திறனை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களை வந்து பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாராட்டி அது மட்டும் இல்லாமல் திரையுலக சேர்ந்த பிரபலங்கள் அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து கொடுக்க முன் வந்திருந்தாங்க. காரணம் என்னன்னா அமலாப்பால் வந்து வில்லேஜ் ஸ்கிரிப்டுக்கு வந்து கரெக்டாக அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அவங்களுடைய அழகாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒத்திக்கிட்டு போகுது. அவங்கள வந்து அந்த மாதிரியான ஸ்கிரிப்டில் தொடர்ச்சியாக வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது பிரபு சலமனோடைய டைரக்ஷனில் மைனா திரைப்படத்தில் மீண்டும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அமலாப்பால் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள் நடிப்பதற்கு அந்த செந்தில் சமவெளியும் மைனா என்கிற திரைப்படமும் ஒரு காரணமாக இருந்தது. அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அமலாப்பால் வந்து தமிழ் திரையுலகத்தில் விஜயா இருக்கட்டும் அதற்கு பிறகு தனுஷா இருக்கட்டும் முக்கிய பிரபலங்களோடு வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுடைய நடிப்பு திறனை ஏஎல் விஜய் அவர்கள் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்களோட வந்து அந்த நேரத்தை வந்து காதல் வசப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த காதலானது திருமணம் வரை வந்து சென்று முடிஞ்சது. திருமணத்திற்கு பிறகும் அமலாப்பாலருக்கு வந்து நடிகர் தனுஷோட வந்து தவறான ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதாவது கணவனுக்கு தெரியாமல் பல முறை தனுஷோட வந்து இவங்க வந்து உல்லாசமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக இருந்தது. அதுவே அவங்களுடைய அதாவது ஏஎல் விஜயம் அமலாப்பாலும் வந்து பிரிவதற்கு காரணமாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு கூட ஒரு நடிகை போயிட்டு தன்னுடைய திரைப்படத்தில் நடிக்க சொல்லி வந்து வற்புறுத்துகின்ற ஒரு பெருமை யாரை சாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது தனுஷை மட்டுமே சாரம். ஏன்னா அமலாப்பால வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் நடிக்க சொல்லி அவங்களுடைய கணவரான ஏஎல் விஜய்கிட்டயே வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய்க்கும் தனுஷுக்குமே அப்பயே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அமலாப்பால் வந்து தன்னுடைய பழைய காதலுக்காகவும் மேலே வந்து அதில் வந்து நடிச்சே தீர்வோம் அப்படின்ட்டு கணவரோட சண்டை போட்டு அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ கணவர் பேச்சை வந்து கேட்காததுனால தனுஷோடைய பேச்சை வந்து கேட்டதுனால உடனடியாக வந்து ஏஎல் விஜய் அவர்கள் அவங்கள வந்து விவாகரத்தை வந்து செய்திருந்தாங்க. விவாகரத்திற்கு பிறகுதான் அமலாப்பாலுடைய வாழ்க்கை இப்போ வந்து சீரழிந்து போயிருக்கு. அதாவது தொடர்ந்து மது போதைகளுக்கும் சில ஆண் நண்பர்களுடைய போதைக்கும் அடிமையாக இருக்காங்க. அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சினிமா துறையில் வந்து கவனத்தை செலுத்துவதை வெளியில் வந்து அவுட்டிங் போகிறது மட்டுமே வந்து ரொம்ப கவனமாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்களான லே லடாக் இது போன்ற இமயமலை சார்ந்த பகுதிகளில் வந்து இவங்க அதிக நாட்கள் வந்து கழித்திருந்தாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட 4 அல்லது 5 ஆண்கள் இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் வந்து ஒரு சிங்கிளாக ஒரு பெண்ணாக இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் இரவு பார்ட்டி அப்படின்ட்டு அந்த ஆண் நண்பர்களோட குடியும் கும்மாளமாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து அமலாப்பாலுடைய குடும்பத்தை ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பாதிக்க வச்சிருந்தது. மேலும் இவங்களுடைய விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய வைரலானது பிறகு திரையுலகத்தில் வாய்ப்புகள் வந்து கொடுப்பதற்கு வந்து தொடர்ந்து வந்து மறுத்துட்டாங்க. வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து வந்து ஃபோட்டோஷூட் அதாவது ஆபாசமான முறையில் வந்து ஃபோட்டோஷூட் நடத்தினா திரைத்துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்போ அமலாப்பாலாவுடைய ஃபோட்டோஷூட் அனைத்துமே வந்து ஒரு மிகப்பெரிய முகம் சுழிக்கின்ற வகையில் தான் இருந்திருக்கு. அதாவது அவங்களுடைய ஃபோட்டோஷூட்லாம் வந்து பார்க்கும்போது கையில் வந்து மது பாட்டிலோடும் சில ஆண் நண்பர்களோடையும் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையில் இருக்கின்ற மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பதிவிட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இருக்கின்ற ஆர்வலர்கள் வந்து நிறைய வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டு திரைத்துறையில் வாய்ப்புகளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திரைத்துறையிலிருந்து காணாமலே வந்து போடுவீங்க. ஏற்கனவே வந்து கள்ளக்காதல் விஷயத்தினால தான் வந்து திரைத்துறை வாய்ப்பு இழந்திருக்கீங்க. இப்போ மீண்டும் வந்து இதே மாதிரி செயலை வந்து செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அறிவுறுத்தல்கள்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ அமலாப்பால் அவர்கள் வந்து கோவாவில் இருக்காங்க. கோவாவில் வந்து அவங்களுடைய ஆண் நண்பர்களோட வந்து இரவு பார்ட்டியில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. இந்த இரவு பார்ட்டியில் இருக்கின்ற அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணது தான் மிகப்பெரிய லெவலில் வந்து சமூக வலைதளங்களை இந்த விஷயங்கள் வந்து வைரலாக இருக்குது. அமலாப்பால் இந்த அளவுக்கு வந்து ஆண் நண்பர்களோட வந்து ஊர் சுற்றுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க? ஸோ காதல் தோல்வியா அல்லது கணவர் வந்து அவங்களை விவாகரத்து செய்ததுனால கணவரை வந்து பழி தீர்ப்பதற்காக
இந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ச்சி இந்த மாதிரி சினிமா அப்டேட்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.